Hello friends, welcome to SS Recreation. இன்னைக்கு நம்ம chicken gravy எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். சோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நான் chicken gravy செய்யறதுக்கு 250 g chicken எடுத்துக்கேன். அது நல்லாவே கழுவி எடுத்தாச்சு. சோ அது ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா pepper powder வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்றேன். அதோட கூடவே உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சோ இத எல்லastype நல்லா mix பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் வரை இத ஊற வச்சிரலாம். இந்த மாதிரி பெப்பரும் சிக்கனும் ரெண்டும் சேர்த்து mix பண்ணி நம்ம ஊற வைக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கும். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து ஊற வச்சு 30 நிமிஷம் ஆயிச்சு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு pan ல 3 டேபிள்ஸ்பூன் மொல்ல எண்ணெய் ஆட் பண்ணி அதோட கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சது அதையும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிறேன். வதக்கனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மொல்ல ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்டும் நல்லா வதக்கனது பிறகு இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஊற வச்ச சிக்கனை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வந்து சிக்கனோட கலர் வந்து ஒயிட் மாறற வரையும் வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா சிக்கனோட கலர் நல்லா மாறிச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். கூடவே 1 டீஸ்பூன் போல மிளகாய் தூள் ஆட் பண்றேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்றேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி 2 ல இருந்து 3 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்தது 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணது பிறகு அதையும் நல்லா mix பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் வரையும் வச்சுக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் ஆட்டம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே முந்திரி பருப்பு நம்ம ஒரு கிரேவி வெஜ் கிரேவியாக இருக்கட்டும் இல்லை நான்வெஜ் கிரேவியாக இருக்கட்டும் ஸோ அதில் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். அடுத்தது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ண போகிறேன். உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து 2 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணுறேன். அடுத்தது நல்லா mix பண்ணதுக்கு பிறகு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் 8-10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு லிட்டை ஓப்பன் பண்ணால் நம்மளோட சிக்கன் கிரேவி நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு mix பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அடியில் ஒட்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணேன். கூடவே கஸ்தூரி மெத்தி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் தான் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் இதை குக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா கம்ப்ளீட்டாகவே குக் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிலும் நல்லா விட்டுருச்சு. ஸோ நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட க்ரீமியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா இல்லை தோசைக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.